ஹியூமர் கிளப் இன்டர்நேஷனல் திருவல்லிக்கேணி கிளையினுடைய 31வது ஆண்டு விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் நன்றியும். எனக்கு முன்னால் பேசிய தம்பி விஜயன் அவர்கள், அவர் வந்து ஹீஸ் ஏ சீரியஸ் ஸ்பீக்கர். அவர் வந்து ஹியூமர் கிளப்புக்கு கூப்பிட்டது தான் பெரிய ஹியூமர். ஏன்னா சீரியஸாக பேசுகிறவங்களுக்கு ஹியூமர் வராது, ஆனால் சீரியஸாக பேசுகிறவங்க கூட முயற்சி பண்ணால் ஹியூமர் பண்ணிடுவாங்க. ஹியூமரஸாக மட்டும் பேசுகிறவங்களுக்கு சுட்டு போட்டாலும் சீரியஸாக பேச வராது. ரொம்ப நல்லா பேசினார், அருமையாக பேசினார். அவர் ஏதோ ஒரு அந்த டிவோர்ஸ் கேஸ் ஒன்று சொன்னார், அந்த கெமிஸ்ட்ரி சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னார். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். இந்த உங்களுக்கு தெரியல சீதாராம் சார், எனக்கு பல வருஷமாக அந்த கெமிஸ்ட்ரிங்கிற வார்த்தை கலைஞர் டிவி உபயத்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் தான் இந்த கெமிஸ்ட்ரி. நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன், அப்போ எனக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாததுனால ரெண்டு தடவை கெமிஸ்ட்ரியில் அரியர்ஸ் ஆகிடுது. ஒரு நாள் அப்படியே அந்த ரிமோட் வச்சு அப்படி தட்டிகிட்டே இருந்தேன், அந்த மாநாடு மயிலாட ப்ரோக்ராம் வந்தது. அதில் அன்னைக்கு டான்ஸுக்கு வந்து தீம் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் குழந்தைங்க வந்து ஆடுற பாட்டா அப்படி ஒரு அன்னைக்கு தீம் அன்னைக்கு டான்ஸ். அதில் என்ன கொடுமைனா, ஆடக்கூடிய டான்சர்ஸ் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்து ஆடுறாங்க. அதை நீங்கள் பொறுத்துக்கலாம், ஆனால் அந்த மூணு ஜட்ஜும் அதில் எஸ்பெஷலி கலா மாஸ்டர் ஸ்கூல் யூனிஃபார்மில் உட்காந்துருக்காங்க. சார் சத்தியமாக சொல்கிறேன் சார், எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு. நான் உடனே மனைவி மடியில் படுத்து அழுதேன். உடம்பு தொட்டு பார்த்தா குதிக்குதுங்க. அப்படி என்னங்க பார்க்கக்கூடாததை பார்த்தீங்க? என்னன்னு தெரியலம்மா, இப்படி ஆய் கொடுத்துன்னேன். பரவாயில்லைங்க, வாங்க. ரெண்டாவது தெருவில் ஒரு மசூதி இருக்குது, அங்கே ஒரு சாய் பெறுகிறார், அவர் மந்திரிச்சா எந்த காய்ச்சல்னாலும் விட்டுடும் அப்படின்னு அவர் அந்த சாய்பு இருக்கிற மசூதிக்கு என்னை கூப்பிட்டு போனான். அவர் முன்னாடி நான் சப்பனம் போட்டு உட்காந்தேன். அவர் இந்த மாதிரி ஒரு துண்டு வச்சுருந்தார், அதை எடுத்து எனக்கு மந்திரிக்க ஆரம்பித்தார். முதல்ல என்ன பண்ணார்னா, அதுலேருந்து ஒரு நூலை பிடுங்கி ஃபுன்னு ஊதினார். இன்றைக்கு வரைக்கும் அது ஏன்னு தெரியல, ஆனால் ஊதிட்டு இப்படி இப்படி பிடிச்சிட்டு இருந்தாருங்க. கலா 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 ஒரு சொம்புல தண்ணி வச்சிருந்தாருங்க, அந்த சொம்பு தண்ணி எடுத்து கலா அப்படின்னு அடிச்சார். தொட்டு பார்க்கற உடம்பு குளிந்துருச்சு. அப்பதான் எனக்கு அந்த திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்து, நோயும் அவள்தான் மருந்தும் அவள்தான். மோகனசுந்தரம் அந்த திருக்குறள், ஒரு நோக்கு நோய் நோக்கு மற்ற அதன் மருந்துன்னு திருவள்ளுவர். கலாவால் நோய், கலாவே மருந்து. சே, இந்த ஒரு ஜோக்குக்காகவே நீங்க எனக்கு கலாசாகரம் என்கிற விருது கொடுக்கலாம். அதனால அந்த கெமிஸ்ட்ரியை ஞாபகப்படுத்தினதுக்காக விஜயனுக்கு நன்றி. அப்புறம் நம்ம ஐயா முத்துராமன் ஐயாவுடைய தம்பி சுப வீரபாண்டியன் அவர்களை பற்றி அழகாக சொன்னார். அந்த அண்ணன் தம்பி உறவுனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத என்ன அழகாக சொன்னார். எங்கள் அண்ணன் கிழிச்ச கோட்டை நான் தாண்ட மாட்டேன், நான் தாண்டுவேன்னு தெரிஞ்சால் எங்கள் அண்ணன் கோட்டை போட மாட்டார்னார். பாருங்க, தான் ஒண்டர்ஃபுல் ரிலேஷன்ஷிப். நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருந்தான்,
நீ அந்த உள்ள என்டர் ஆகிறோன்னு பார்த்தா உன் ஜாடையிலே இருக்கப்பா, உன் தம்பியா? ஆமாம் சார், சொந்த தம்பி சார், 8 வருஷம் ஆச்சு பேசினான். சொந்த தம்பி 8 வருஷமாக பேசாமல் இருக்கான். அப்படி இல்லாமல் முத்துராமன் ஐயாவுக்கும் சுபவீரபாண்டியன் ஐயாவுக்கும் அண்ணன் தம்பி உறவு எப்படி இருந்ததுங்கிறத விஜயன் படம் பிடித்து காண்பித்த விதம் இருக்கிறது இல்லையா, அது இட் இஸ் எ மெசேஜ் டு ஆல் பிரதர்ஸ். அண்ணன் தம்பியாக இருக்கிறது எப்படி அப்படின்னு யூனிவர்சிட்டியில் போய் பாடம் நடத்த முடியாது, புரிஞ்சுங்களா? பாடம் நடத்துகிற வாத்தியா இருக்க அவங்க அண்ணன் கூட பேச்சுவார்த்தை இருக்காது. அவர் வந்து உட்கார்ந்தோன்னு சேகரன் சுபவீர பாண்டியன் ஐயா வந்து உட்கார்ந்தோன்னு அவர் அறிமுகப்படுத்தணுங்கிற அவசரத்தில் நம்ம எஸ்பி முத்துராமன் ஐயாவுடைய தம்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் பேர் மறந்து வச்சு என்னைய பார்த்து என்னன்னா சுபவீர பாண்டியன் சுபருண், அது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. எனக்கு பேராசிரியர் அபய் நடராஜன் ஐயா, அவரும் நடிகவேள் எம்ஆர் ராதாவும் இங்கே சென்னையில் ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டல், இல்லை வெட்டினரி காலேஜ், கால்நடை மருத்துவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி, அந்த கல்லூரியில் ஒரு விழாவுக்கு பேச கூப்பிட்டுருக்காங்க. யாரையும் பேராசிரியர் டாக்டர் அபய் நடராஜனையும், அவர் பெரிய தமிழறிஞர், அபய் துரைசாமி பிள்ளையோடைய மகன், பெரிய தமிழறிஞர், அவரையும் நடிகவள் எம் ஆர் ராதாவையும் கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த கல்லூரியில் லிஃப்ட் இல்லை, 3வது மாடியில் ஆடிட்டோரியம், படியில் ஏற்றி கூப்பிட்டு போயிருக்காங்க. எம் ஆர் ராதா ஐயாவுக்கு இழைச்சிருக்கு போயிருக்காரு. இன்னும் எத்தனை மாடிடா போனோம் அப்படின்னு, ஒரு மாடி தான் 3 மாடி கூட்டு போயிட்டேன். போய் உட்காந்தோன்னே அந்த ஷெட்யூல் படி ஐயா தான் எம் ஆர் ராதா தான் முதல்ல பேசுகிறதா போட்டிருக்கு, நிறைவு பேச்சாளராக அபய் நடராஜன் ஐயா போட்டிருக்கு. அவர் சொல்லியிருக்காரு, என்னால் இப்போ பேச முடியாது, 3 மாடி ஏறி வந்தது இழைக்குது, அதனால் நீங்கள் போய் முதல் பேசுங்க. இப்போ அபய் நடராஜன் ஐயா சொல்லியிருக்காரு, இல்லைங்க காலேஜ் பசங்க, நீங்கள் நடிகர், அதனால் உங்கள் பேச்சை தான் அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, நீங்கள் தயவு செய்து, ஏன்னா எப்பவுமே நடிகர்களுக்கு இருக்கிற மரியாதை பேராசிரியர்களுக்கு இருக்காது, ஒரு நல்ல சமூக அமைப்பு என்ன, சரிதானே சார் எஸ்பிஎம் சார், சரிதானே? அப்படிதான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நல்லது. அதனால் நீங்கள் பேசுங்கன்னா எம் ஆர் ராதா சார், இல்லைப்பா என்னால் பேச முடியாதுப்பா, இழைக்குதுப்பா, மூச்சு வாங்குது பார்த்தியா, இந்த பாரு மூச்சு வாங்குதோ நீ பேசு. அவர் இளைஞராக இருக்கார், அபய் நடராஜன் ஐயா வந்து அப்போ இளைஞர், அபய் நடராஜன் ஐயா போயிருக்கார். பெரிய பேராசிரியர் பெருமக்களே மான கத்தியிருக்கான், ஹூட்டிங் ஹவுலிங் ஷவுட்டிங் பேப்பர் ஆரோ அடிச்சிருக்கான். இவர் போய்ப்பா பார்த்தீங்களா, நானும் சொன்னதில்ல, உங்கள் பேச்சு தாங்க அவங்க எதிர்பார்க்குறாங்க, என்ன நீங்கள் போங்க வேணும், எம் ஆர் ராதா வந்திருக்கிறார். ஏன்டா டாய், இதுதான் பேச்சு ஆரம்பம், ஐயா வணக்கம்லாம் கிடையாது, ஏண்டா கத்துறீங்க? இப்போ பேசினவர் யார் தெரியுமாடா உங்களுக்கு, எவ்வளோ பெரிய தமிழறிஞர் தெரியுமா, எவ்வளோ பெரிய பேராசிரியர் தெரியுமா, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய தமிழறிஞர் தெரியுமா, அவர் எவ்வளோ பட்டிமன்றம் பேசியிருக்கிறார் தெரியுமா, அவர் காணாத மேடை கிடையாது, போகாத வெளியூர் கிடையாது, வெளிநாடு கிடையாது, அவர் பேசுகிறாரு நீங்கள் ஆ ஊனு, யார் தெரியுமாடா அவர், யார் தெரியுமா அப்படின்னு அவரை பார்த்து ஐயா உங்கள் பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். அவர் அபய் நடராஜன், அபய் நடராஜன் யார் தெரியுமா அப்படிங்கிறத விட எம் ஆர் ராதாவுடைய பஞ்ச் என்ன தெரியுமா, ஒரு மனுஷன் பேசுகிறான், அந்த மனுஷனையே இப்படி பாடுபடுத்துறியே, நாளைக்கு நீ மாட்டையெல்லாம் என்ன பாடுபடுத்துவ, அது கால்நடை இல்லை வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டு ஆஸ்பத்திரின்னு தான் எங்கள் ஊரில் சொல்லுவான், மற்ற கால்நடையை பார்க்க மாட்டேன். எனக்கு சுபவீரபாண்டியன் ஐயாவோட பேர் என்னன்னு சேகரன் கேட்ட உடனே எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் இந்த சபையில் பேசுறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணுங்க, ஏன் தெரியுமா, நல்லா சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஹியூமர் கிளப்பில் கூப்பிட்டாங்க, அந்த இன்விடேஷன்லேயே அந்த ப்ரோக்ராமுக்கு பேரே வாங்க சிரிக்கலாம்னு போட்டிருந்தாங்க, பெருசாக போட்டிருந்தாங்க. ஆனால் முன்னிலை வகித்தவர், தலைமை தாங்கியவர், வாழ்த்துறை வழங்கியவர் யாரும் அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் சிரிக்கவே இல்லை. ஆனால் அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து வாங்க சிரிக்கலாம் அப்படின்னு.
ஆனால் நம்ம ட்ரிப் திருவல்லிக்கேணி சாப்டரில் என்னம்மா சிரிக்கிறீங்க? இட் இஸ் எ பிளஸ்ஸிங். இங்கே வந்து பேசுறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம், ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். இந்த சாப்டர் செய்கிறது எல்லாமே ஒரு கிக் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுங்க, ஒரு கிக் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ரெண்டு டைரக்டருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, டைரக்டர்ஸ் ஸ்பெஷல். அப்படின்னா கிக் இருக்கு தானே செய்யும் இல்லையா? டைரக்டர்ஸ் ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாமல் ஏன் தமிழனா இருக்கிறீங்க? இப்போ அரசாங்கமே ஸ்மார்ட் டாஸ்மாக் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா பெரிய பெரிய பெருந்தனக்காரங்க, படித்தவங்க, பதவியில் இருக்கவங்களாம் இந்த சாதாரண டாஸ்மாக்கு போக முடியல. அதனால் இப்போ ஸ்மார்ட் டாஸ்மாக் 1700 ரூபாய்க்கு கூட அங்கே ட்ரிங்க்ஸ் கிடைக்குங்கிறாங்க. அதில் தான் நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். கோலி சோடான்னு ஒரு படம் பார்த்தேடா, கோலி சோடான்னு ஒரு படம், அருமையான படம், நல்ல படங்களை பார்த்து ஆதரிங்க, அப்போ தான் மோசமான படங்கள் குறையும். அதில் இந்த இமான் அண்ணாச்சி இருக்கார்ல, இந்த குழந்தைகள் எல்லாம் வச்சு ஒரு இது நிகழ்ச்சி நடத்துகிறார்ல, அவர் வந்து அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் 4 பசங்க, லோடு பாய்ஸ், லோடு மென் கிடையாது, லோடு பாய்ஸ், அவங்கள ஒரு ட்ரை சைக்கிளில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் போட்டிருப்பார். ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு அந்த ட்ரை சைக்கிளை மிதிச்சுட்டு போவார். அவர் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் போட்டிருப்பார், எதிர்த்தாப்புல ஒரு போலீஸ் ஜீப் வரும், இடிச்சிடும். இடித்தவுடனே சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஊது அப்படிம்பார். நான் ஒரு நாள் எங்கள் பட்டிமன்றத்துக்கு போயிட்டு வரையில் ஒரு போலீஸ்கார் நடுராத்திரி 2:30 மணிக்கு நிறுத்தி ஊதுன்னாரு என் டிரைவரை. அவன் ஊதுனா ட்ரிங்க்ஸ் வாசம் வருது. நான் பதறிட்ட அடச்சண்டாள பாவி, இதுவரைக்கும் இந்த பையன் குடித்ததே இல்லையே, இந்த பையன் குடிக்க ஆரம்பிச்சிட்டான் போல் இருக்க, இனிமேல் ஃபர்தர் ப்ரோக்ராம்ஸுக்கு இவனை என்கேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு போ அப்படின்ட்டார். சப் இன்ஸ்பெக்டர் போன உடனே இந்த பையிட்ட கிட்ட, என்னடா போட்டிருக்கியா? இல்லை சார், அவர் போட்டிருந்தார் சார். வாசல் சப் இன்ஸ்பெக்டர் வந்திருக்கு, அவர் தான் காவலுக்கு நிற்கிறாரு. யாரு? பந்தோபஸ்து, அவர் தான். இது மாதிரி ஊது அப்படின்னு உடனே இமான் என்னாச்சு அப்படின்னு ஊதுவார். குடிச்சிருக்கியா? அரெஸ்ட், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். உள்ளே கொண்டு போய் செல்லில் போட்டுருவார். செல்லில் போட்டவுடனே அப்படி திரும்பி நின்று இமான் அண்ணாச்சிக்கு அந்த படத்தில் ஒரு வசனம் எழுதியிருக்கான் பாருங்க, ஏய் என்னை எதை அரெஸ்ட் பண்ண? குடிச்சிருக்கிறேன்னு அரெஸ்ட் பண்ண, ட்ரங்க் அண்ட் டிரைவ், அதுக்கு தானே அரெஸ்ட் பண்ணேன். நான் கேட்குறேன், டாஸ்மாக கடைக்கு வர்றோம், பைக்கில் வர்றோம், திரும்பி எதில் போவோம் சார்? நியாயமான கேள்வி சார். அப்போ தடை பண்ணுறதுனா எதை தடை பண்ணணும்? டாஸ்மாகுக்கு எவனும் பைக்கிலையோ சைக்கிள்லையோ கார்லையோ வரக்கூடாதுன்னு போடணும் தடை? பைக்கில் வர திரும்பி எப்படி போவான்? ஆ, நான் கேட்குறேன், ஆவின் பால் நிறுவனம் நஷ்டத்தில் ஓடுதுங்கிற அவன் டோர் டெலிவரி பண்ணுறான், நீ டாஸ்மாக் லாபம் நடக்குதுங்கிற, நீ ஏன் டோர் டெலிவரி பண்ணக்கூடாது? பண்ணுனா ட்ரங்க் அண்ட் டிரைவ் இல்லைங்கிற. அப்ப ட்ரங்க் அண்ட் டிரைவ்ங்கிற ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் டோர் டெலிவரிங்கிற. எப்படி ஒரு பிரச்சனைக்கு எப்படி ஒரு தீர்வு சினிமாக்காரன் சொல்றான் பாருங்க. குடி கெட்டு, அதாவது குடிச்சவன் சிரிச்சு பார்த்துருக்கீங்களா? மனம் விட்டு சிரிப்பான் சார், மனம் விட்டு சிரிப்பான். சில நேரம் அந்த குடிச்சவன் பக்கத்தில் உட்காந்து, பஸ்ஸில் 2 பேர் உட்கா, நான் ஒரு விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கிறேன், இந்த பக்கத்தில் ஒரு ஆள் அவன் பக்கத்தில், ஆனா எங்க போறீங்க? சிவாஜி போறேன். ஓ, அதான் சிவாஜி பஸ்ஸில் இருக்கிறீங்களா? சார், கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்போ கண்டிப்பா பஞ்சாதி இருப்பாங்கல்ல? பயங்கர லாஜிக்கா பேசுறானே. ஆமா அப்படின்ட்டு இருந்தாருங்க.
அப்படின்னு நம்ம பக்கமா திரும்பி ஒன்னு நான் அப்படி சீட்டோடு ஒட்டிக்கிட்டா அவன் ஏந்தாருங்க இன்னும் நேரம் இருக்காமா எதுக்கு வாந்தி எடுக்கிறதுக்கு சண்டால ரெண்டரை மணி நேரம் டென்ஷன்லயே வச்சிருந்தாயா மதிலிருந்து சிவகாசி போற ரெண்டரை மணி நேரமும் என்னை டென்ஷன்லயே வச்சிருந்தான் அப்படிமா வாந்தியும் எடுக்க மாட்டேங்கிறாயா நான் வாந்தி எடுத்தா வேட்டியில கூட வாங்கிடலாம்னு நினைச்சேன் சனியா வாந்தி எடுக்கிற மாதிரி காமிச்சிட்டு இப்படி இப்படிங்கிறான் நல்ல அருமையான நிகழ்ச்சி இப்ப எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி என்னோட மனைவிலாம் வந்துருக்குறாங்க அவளுக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி அந்த ரெண்டு பேருக்கும் அவன் மேல ரொம்ப பொறாம கடுமையான பொறாம அது குடும்பத்தில் இருக்கிறது தான் என் பொண்டாட்டி மேல அக்கா அவ அக்காவுக்கும் ரொம்ப பொறாம தங்கச்சிக்கும் ரொம்ப பொறாம அதுக்கு ரெண்டு காரணம் ஒரு காரணம் அவங்க ரெண்டு பேருடைய கணவன்மாரும் என்னை மாதிரி அழகா இல்லை ஏன் சேகரன் சிரிக்கிறாங்க அது ஒரு காரணம் இன்னொரு ரெண்டாவது காரணம் மூணு பேருக்கு மூட்டு வலி இருக்கு என் மனைவிக்கு தான் கொஞ்சமா இருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அதிகமா இருக்கு நம்ம பலராமன் சாருங்க இருக்கிறாருங்க நம்ம மெம்பர் ஒருத்தர் அவரை பத்தி சேகரன் என்கிட்ட ஒரு ஜோக் சொன்னார் அவர் என்ன பண்ணிக்கிறார் காலையில் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு அவருக்கு முழிப்பு வந்துருக்குது அவர் வீட்டு ஜன்னல் வழியாக பார்த்துருக்கிறார் அவர் வீட்டு ஜன்னலுக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய மாமரம் இருந்திருக்குது அந்த மாமரத்தில் பெரிய பிக் சைஸ் ஆவுன் ஆண்டை கண்ணும் பயங்கரமாக வந்துருச்சு ராத்திரி தான் கண்ணு தெரியும் ஆந்தைக்கு அது உட்கார்ந்ததுக்கு அவர் பார்த்துருக்கிறார் பார்த்துட்டு அவர் மனைவியை எழுப்பியிருக்கிறார் மிஸ்ஸஸ் ராதா பலராமன் பேரெல்லாம் சொல்லிட்டா தானே அந்த விஷயம் புரியும் மிஸ்ஸஸ் ராதா பலராமனை எழுப்பி பாத்தியாடி ஆந்தை இருக்கிறதுடி ஆமாங்க ஆந்தைன்னு ரெண்டு பேரும் படுத்து தூங்கிட்டாங்க இவருக்கு மனசுக்குள்ள ஆந்தையை பார்த்தது நல்லதா கெட்டதா கியூரியாசிட்டி கூடி நாலு நாலரைக்கெல்லாம் எந்திரிச்சு அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் ஏப்பா மூன்றரை மணிக்கு ஆந்தையை பார்த்தனப்பா என்னப்பா அப்படின்னு அவன் மூணு பேர் என்ன சொல்லியிருக்கிறான் சூப்பர் சகுனம் எக்கச்சக்கமாக சந்தோஷமாக இருக்க போகிற பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு இருக்கான் படுத்துட்டார் அப்புறமும் மனசு தாங்காமல் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு எழும்பி கொஞ்சம் இந்த ஜோசியம் கீசியம் பார்க்க தெரிஞ்ச நண்பர்கள் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல அப்படி ப்ரிடிக்ஷன் சொல்லக்கூடியவங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ண அவங்க நேர் மாறா சங்கு தான் உனக்குன்ட்டாங்க என்னதான் உனக்கு சங்கு தான் ஆந்தைய மூன்றரை மணிக்கு ஆந்தைய பார்த்தனா மூணு மாசத்துல சங்குதான்ட்டாங்க இவர் பதறிப்போய் இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு அவன் சங்கு தான் அசர்டைன் பண்றான் இன்னொருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறா சங்கு தான் அஃபார்ம் பண்றான் பதறி போய் அப்போ இதை பற்றிலாம் கவலைப்படாம மிஸ்ஸஸ் ராதா பலராமன் இஸ் அஸ்லீப் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் போய் அவங்கள உசுப்பி அம்மா ராதா இப்படி சொல்கிறாங்களேம்மா ஆந்தையை மூன்றரை மணிக்கு பார்த்தா சங்குங்கிறாங்களேம்மா உன்னை ராதா பலராமன் கேட்டிருக்காங்க மூன்றரை மணிக்கு நீ பார்த்தையில என்னையும் எதுக்கியா எழுப்பி காமிச்ச பாவி என்ன எழுதி இது எது சார் இன்னைக்கு காலையில் பலராமன் நான் தங்கியிருக்கிற ரூமுக்கு வந்தேன் ஆனால் அவர்கிட்ட ஒரு இது கேட்டு வாங்கிட்டேன் ஏன்னா ஊண்டாயிடக்கூடாது இல்லை பாருங்க ஒன்று சொல்கிறேங்க அவங்க இது சொல்லிட்டு அவர் ஊண்டாயிடக்கூடாது இல்லையா அப்போ சார் இதை நான் சொல்லட்டுமா சேகரன்ட்டு சொன்னார் இது சொல்லட்டுமா ரசிப்பாங்கன்னு சொல்லுங்க சார்னார் பாருங்க இந்த ஹியூமர் கிளப்பினுடைய ஸ்ட்ரென்த்து பலராமன் மாதிரி ஆட்கள் தான் உண்மை நான் ஊண்டாயிருவேன் சில பேர் ஊண்டாயிருவாங்க என் குடும்ப விஷயத்தை எதுக்கு வெளியே சொன்னேன் அப்படின்னா உனக்கு குடும்பம் இருக்கிறதே விஷயம் தான்டா அதை ஏன்டா வெளியே சொல்லக்கூடாது இல்லையா என்ன சொல்றீங்க குடும்பம் இருக்கிறதே விஷயம்தான் அதை வெளியே சொல்லக்கூடாதுன்னா எப்படி
அவர் கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்கிறான். கூட்டிட்டு போனோடனே டாக்டர் செக் பண்ணியிருக்காரு, நத்திங் வாஸ் ராங். சார் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கோ, ஒய்ஃப் மட்டும் கொஞ்சம் ஒய்ஃப்கிட்ட சில விஷயம் சொல்லணும். ஒய்ஃபு கூப்பிட்டு, அம்மா என் வீட்டுக்காரருக்கு என்னங்க ஆச்சு, அவர் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்னு ஒன்று டாக்டர் சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லைம்மா, நீ தான் சில காரியங்கள் செய்யணும். நான் என்ன சார் செய்யணும்? நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு போடு, ராத்திரி அவரை நிம்மதியாக தூங்க விடு, சாப்பாடு பரிமாறுற போது பிரச்சனையெல்லாம் பேசாத, புரியுதா? அவர்கிட்ட அன்பா இதமா பேசு. இந்த லிப்ட்ல எல்லாம் சொல்ற பார்த்தேடா, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். என்ன இன்பமா இருக்கும் தெரியுமா அதை கேட்கல? ஒரு நாளாவது நம்ம வீட்டில் இப்படி சொல்ல மாட்டாளா? ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், ப்ளீஸ் க்ளோஸ் த. நம்ம வீட்டில் கதவை சாத்து, ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். அந்த சவுண்டு கேட்கல நமக்கு, ஏ கதவை சாத்திட்டு படியா இந்த சார். அப்படிலாம் பேசாதம்மா, அறக்க பறக்க அவரை ஓட விடாத. ஆவின் பால் வாங்கணும்னா கூட நீ போய் வாங்கிட்டு வா. என்ன நீ இப்படிலாம் செஞ்சேன்னா இன்னும் 50-60 வருஷம் உன் புருஷன் சௌக்கியமாக இருப்பார் அப்படின்னு. ஓகே டாக்டர்னு வெளியே வந்து காரில் ஏறி உட்கார்ந்துருக்கா. புருஷங்காரன் கேட்டிருக்கான், டாக்டர் என்ன சொன்னார், நான் ரொம்ப நாளாக இருப்பேன்னு சொன்னாரா? 2 மாதத்தில் செத்து போவீங்கன்னு சொல்லி. அப்படின்னா என்ன புரியுதா, டாக்டர் சொன்ன எதையும் இவன் செய்ய மாட்டானாமா? ஒன்று ஒன்று சொல்கிறேங்க, இந்த பொண்ணு வத்சலா பாடின போது பாரதி பாட்டு தானே பாடிச்சு, எத்தனை என்ன பாட்டு, எத்தனை எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். எனக்கு தமிழ் கவிஞர்களிலேயே ரொம்பவும் பிடித்தமான கவிஞன் பாரதி. ஏன் தெரியுமா பெரியோர்களே, ஏன் தெரியுமா? எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் உற்சாகமாக வாழ்ந்த ஒரே கவிஞன் அவன் தான். அவனுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, எந்த நேரத்தில் பிரிட்டிஷ்கார அரெஸ்ட் பண்ணுவானோங்கிற பயம், பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் அலக்கழிப்பு, இதுக்கு மத்தியில் அவன் பாடுறான் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. நமக்கு எல்லா கழுதையும் இருக்கு, எல்லா கழுதையும் இருக்கு, ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, புண்ணாக்கு இருக்கு, பருத்தி கொட்டை இருக்கு, எல்லாம் இருக்கு. பணம் அடிக்கடி சொல்ற வாக்கியத்தையே சொல்றேங்க, வித் ஆல் கம்ஃபர்ட்ஸ் வி ஆர் அன்கம்ஃபர்டபுள். எல்லா வசதிகளையும் அதைத்தான் விஜயன் சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா, நாம் உடம்பை சௌகரியமாக வைத்துக் கொள்வதற்கு சாதனங்களை வாங்கி வைத்திருக்கிறோம், ஆனால் மனசை சௌகரியமாக வைத்துக் கொள்வதற்கு என்ன சாதனத்தை வாங்கி வைத்திருக்கிறோம்? அந்த சாதனத்தில் ஒன்றுதான் ரிப்ளிகன் சாப்டர். மனசை சௌகரியமா வச்சுக்கணும்ல, மென்டல் சொலேஸ், மென்டல் கம்ஃபர்ட். வி ஹாவ் மெட்டீரியல் கம்ஃபர்ட்ஸ், மென்டலி அன்கம்ஃபர்டபுள். ஆனா எந்த கம்ஃபர்ட்ஸும் இல்லாம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்த ஒரே கவிஞன் பாரதி. எந்த கம்ஃபர்ட்ஸும் கிடையாது அவனுக்கு, ஆனா கம்ஃபர்டபுளா எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா. இன்று புதிதாய் பிறந்தோம், எவ்ரி டே இஸ் நியூ டு மீ. நம்மால் 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பேசுறாயா? கொண்டாடிட்ட உங்க அப்பா, அது சில பேர் உங்க அப்பான்னு கூட சொல்ல மாட்டான், உங்க ஐயா. 15 பவுன் போடுறேன்னு சொன்னானே, எத்தனை பவுன் போட்டாண்டி? ஏய் எத்தனை பவுன் போட்டான்? 13 பவுன். அந்த 2 பவுன் என்ன வருஷம் என்னாச்சு கல்யாணம் ஆகி? பாரதி சொன்னான், இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணம் அதை தின்னமுறை வளர்த்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்று இருந்து வாழ்வீர், சந்தோஷமா இருக்கியா? காலது இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் எதுக்கு? நல்ல சந்தோஷம். அது அருமையா சொன்னார் அவர், அவர் ஆப்பிள் நிறுவனத்தோட நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அழகா சொன்னார், நான் வளர்த்து விட்ட நிறுவனத்திலிருந்து நான் தூக்கி எறியப்பட்டேன். இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், நான் வளர்த்து விட்ட நிறுவனத்திலிருந்து நான் தூக்கி எறியப்பட்டேன், ஆனால் நான் கவலைப்படவில்லை, நான் உருவாக்கினேன்.
நான் உருவானேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு ஒரு மெசேஜ் சொன்னார். நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகியது நண்பர்களே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நம் வாழ்க்கையாக வாழ்வோம், அடுத்தவர் வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னா. அவன் கார் வாங்கிட்டான்னு நான் கார் வாங்கணும், அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னா அவர் ரெண்டு ஒன்றாட்டி கட்டிக்குவோம், அதுதான் நீ கட்டிக்குவியா? யூ லிவ் யுவர் லைஃப், டோன்ட் ட்ரை டு லிவ் அதர்ஸ் லைஃப். நமக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? பாரதி ஏன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ரொம்பவும் சௌகரியமாக வாழ்ந்தான் தெரியுமா பெரியோர்களே? அவன் மனித வாழ்க்கையில தேவைகள்னு இருக்கு, ஆசைகள்னு இருக்கு. மகாகவி பாரதி தன்னுடைய தேவைகளை மட்டும்தான் ஆசைகளாக்கி கொண்டான், நம்மை போல ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்கி கொள்ளவில்லை. நம்ம ஏன் சீரழிகிறோம் தெரியுமா? ஆசைய பூரா தேவையாக்கிக்கிறோம். அந்த கவிஞன் தான் சொன்னான், கனவு மெய்ப்பட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். நான் அந்த வரி எனக்கு ரொம்ப பிடித்தது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தாய்மானவர் ஒரு கனவு கண்டார். எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேயும் பராபரமே. அந்த கனவு மெய்ப்பட வேண்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கான கனவை மெய்ப்பட வைப்பதற்கு தான் திருவல்லிக்கேணி கிளை பாடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு கனவுனா பல விதமான கனவு இருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியாருக்கு ஒரு கனவு வந்தது. என்ன சீதாராம் சார், ஒரு அரண்மனைக்கு அடியில் தங்கம் கிலோ கணக்கில் இருக்குன்னு. பொண்ணு நம்ம அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தொல்லியல் நிபுணர்களை விட்டு தோண்டினாங்க. ஏன்னா அந்த சாமியார் கனவு நிஜமாயிரு, கனவு மெய்ப்புற்றும்னு நம்பி. நல்ல வேளை அந்த சாமியாருக்கு அபிஷேக் பச்சனும் ஐஸ்வர்யா ராயும் டைவோர்ஸ் பண்ற மாதிரி கனவு வரல. வந்திருந்தா உடனே மத்திய அரசாங்கம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடும். லூசு கவர்மெண்டியா? ஒரு சாமியாரு கனவு கண்டா அது நெசமா இருக்குன்னு போய் தோண்டியிருக்கான் பாருங்க. ஒரு வாரம் தோண்டியிருக்கான் ஐயா. அந்த சாமியாருக்காவது சனியா ஏழை குழந்தைகளுக்கு அரசாங்கம் பால் கொடுக்கிற மாதிரி, இல்ல வருமான வரி ஆபீஸ் எல்லாம் கலைச்சிட்டு யாருக்கு வருமான வரியே இல்லைங்கிற மாதிரி அது எதுக்கு அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்? இங்கிலீஷ்காரன் கவனமா இன்கம்னு வச்சான், நீங்க அதை போய் அது இன்கம் யா அதை போட்டு டாக்ஸ் டாக்ஸ்னு போட்டு புடுங்கனா இப்படி. அதனால தான் டாக்ஸிங் அப்படின்னா இங்கிலீஷில் டாக்ஸிங்னா என்ன தெரியுமா? தொந்தரவு பண்றது, துன்பப்படுத்துறது. டோன்ட் ட்ரை டு டாக்ஸ் மீ. ஸோ திஸ் சிலபஸ் இஸ் ஹைலி டாக்ஸிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கு உள்ள எஜுகேஷன் சிலபஸ் ரொம்ப டாக்ஸிங்காக இருக்குன்னு என்ன அர்த்தம்? கொள்றாங்கன்னு அர்த்தம். ஆறு மணிக்கு கூப்பிட்டு கொள்றாங்க காலையில், மூணு வயசு குழந்தை ஆறு மணிக்கு, அது பாதி தூக்க கலக்கத்தில் போய் ஆயா மடியில் பத்துக்குள்ள தூங்குது. ஆயாட்ட கேட்டேன், இப்போ மடி வலிக்கலையா? அதுக்கெல்லாம் சேர்த்து தான் சம்பளம் எனக்கு அப்படின்றது. நீ உத்தரப்பிரதேச சாமியாருக்கு வந்த கனவு பரவாயில்ல, எங்க மதுரை ஆதீனத்தில் ஆதீனகர்த்தருக்கு ஒரு கனவு வந்தது. நித்யானந்தர் தான் அந்த மதுரை ஆதீனத்துக்கு தலைவராக போடணும்னு. அது யார் என்ன தைரியம் சார் இந்த நாட்டில்? அந்த ஆதீனகர்த்தர் சொல்றாரு, எனக்கு சிவபெருமான் கனவுல வந்து சொன்னாருங்கிறாரு. சிவபெருமானுக்கு வேற வேலை கழுத இல்லைல்ல, இவர் கனவுல போய் இவன் நித்யானந்தரை கொண்டு அதான் இப்ப இது நித்யானந்தரை சொன்ன உடனே என்ன ஒரு முடியும், நான் ஒரு கமிட் பண்ணினேன் உங்களுக்கு இல்லைங்க. என்ன மோகன் ஞாபகம் இருக்கா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடுத்த வருஷம் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னேன். போன வருஷம் முடியலை. போன வருஷம் என்ன சொன்னா, இந்த வருஷமா அதை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னா இந்த வருஷம் முடியல. நான் ஆனால் ட்ரை பண்ணேன் சார். சார் சின்சியராக ட்ரை பண்ணேன். நான் அந்த மேடத்துக்கு எப்படியோ ஃபோன் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி, மேடம் நீங்கள் இந்த மாதிரி ஹியூமர் கிளப்புக்கு வரணும், நான் கமிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இல்லைங்க நான் வர முடியாது, ஏன்னா நான் சாமியார் ஆயிட்டேன். யார் யார் சாமியார் ஆயிட்டா? ஆன்மீகம் எப்படி வளர்கிறது? ரஞ்சிதா இப்போ சாமியார் ஆயிட்டாங்க. நான் சாமியார் ஆகிட்டேன். சாமியாரானா ஹியூமர் கிளப்ல வந்து என்ன செய்யணும்? நான் சொன்னேன், மேடம் நீங்க வந்து நான் சாமியார் ஆயிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க, அதை விட பெஸ்ட் ஹியூமர்
அதை விட பெஸ்ட் ஹியூமர் வேற ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்னு. இல்லை இல்லை நோ நோ நோ, அப்படிலாம் நம்ம ஆன்மீகத்தை கெடுக்கக்கூடாது. இந்த மதம் ஆன்மீகம் இது ரெண்டையும் போட்டு குழப்பறோம் பார்த்தீங்களா சார். நான் ஆங்கிலத்தில் ஒரு மேற்கோள் சொல்றேன், மென் ரேங்கிள் ஃபார் ரிலிஜன். இந்த கொட்டேஷன் இன்னைக்கு எல்லா ரிலிஜனை வச்சுக்கிட்டு மதத்தை வச்சுக்கிட்டு சண்டை போடுறான், அடிக்கிறான், குத்துறான், வெட்டுறான். குலதெய்வ வழிபாடு அப்படின்னு போயிட்டு ரெண்டு கோஷ்டியா பிரிஞ்சு வெட்டுறாங்க. அது என்ன, அது என்னது, பொற்கோயில் சீக்கியர்கள் ரெண்டு பிரிவா பிரிஞ்சு துரத்தி துரத்தி வெட்டியிருக்காங்க, வாழெல்லாம் தூக்கிட்டு துரத்திக்கிட்டு ஓடி இருக்காங்க. அதை பார்க்கற போது எனக்கு அந்த மேற்கோள், மென் ரேங்கிள் ஃபார் ரிலிஜன், ஃபைட் ஃபார் இட், ஈவன் டை ஃபார் இட், பட் நெவர் ட்ரை டு லிவ் இட் அப்படின்னா. பிரமாதமான மேற்கோள் சார் அது. என்ன சேகரன் படிச்சதை நான் வேற எங்க சேகரன் சொல்றது? ரேங்கிள் அப்படின்னா டிஸ்பியூட், விவாதம் பண்றான், சண்டை போடுறான், மதத்துக்காக சாவ கூட தயாரா இருக்கிறான். ஆனா அந்த மதத்தை வாழ்வதற்கு தயாராக இல்லை. மதம் வந்து எவ்ரி ரிலிஜன் இஸ் எ கோட் ஆஃப் கான்டக்ட். அதை நம்ம வாழ்ந்து காட்டணும்ல, வாழ்ந்து காட்டுறோமா? நமக்கு எல்லாம் பாவலா, பந்தா, ஆடம்பர பக்தி, ஆச்சார பக்தி, சடங்காச்சாரங்கள், சாஸ்திரங்கள், இதுதான் நிஜமான பக்தி. என்ன மார்க்கண்டேயன் மாதிரி பக்தி எத்தனை பேர் இருக்கு? பக்த பிரகலாதன் மாதிரி ஏன் தூணை பிறந்துகிட்டு நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தார் தெரியுமா? இரணியனை வரைப்பதற்கு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. இரணியனை வரைப்பதற்காக நரசிம்ம அவதாரம் கிடையாது, தன்னுடைய பக்தன் பிரகலாதனை நிரூபிப்பதற்காகத்தான் நரசிம்ம அவதாரம். இந்த தூள் எவ்வாடா உன் கடவுள் இருப்பான் அப்படின்னு சொன்னா அதை நிரூபிக்கணும், பக்தனுடைய வார்த்தையை நிரூபிக்கணுங்கிறது தான். நீங்க ரொம்ப ஆடம்பர பக்தி. ராமாயண நாடகத்தை பார்க்கிற போது கூட அந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. ஏகபக்தினி விரதம் என்பதை புரிஞ்சு கொள்றது கிடையாது, உண்மை பேசணுங்கிறத புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு ஒரு பிரமாதமான ஒரு ராமாயண நாடகம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் அந்த மேக்கப் மேனை கூப்பிட்டு பாராட்டினாராம், பாராட்டி 1000 ரூபா பரிசு கொடுத்தாராம். எதுக்கு அப்படின்னா, இந்த அனுமார் வேஷத்தை என்னமா போட்டு கொடுத்துருக்குங்க சார். இந்த ஆஞ்சநேயர் ஒருத்தர் நடிச்சாரே, அப்படியே தத்ரூபம் ஆஞ்சநேயர் மாதிரியே இருந்ததுங்க, பிரமாதமான மேக்கப்புங்க அப்படின்னு ஒன்று மேக்கப் மேன் சொன்னாராம். அந்த ஆளுக்கு நான் வெறும் வால் மட்டும்தான் வச்சேன். நிஜமான மேக்கப்னா ராமர் சீதை சாதாரணமா இருந்தவங்க எல்லாம் ராமர் ஆக்கியிருக்கேன் சீதை. அந்த ஆஞ்சநேயரா நடிச்சவனுக்கு வெறும் வால் மட்டும்தான் வச்சேன். எதை பார்த்து பாராட்டுறான் பாருங்க, மேக்கப். ராமாயண நாடகத்தில் மேக்கப்பை பார்க்கணுமா, மாரல்ஸை பார்க்கணுமா? நாடகம் என்பதற்கு மேக்கப் வேணும், ஆனா நாடகம் மேக்கப்புக்காக இல்லை. என்னமா ரேவதி சங்கரன் அம்மா, அவங்களாம் அருமையா பாடுவாங்க, என்னமா பாடுறாங்க, அருமையா பாடுவாங்க. இந்த கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற போது நல்ல குடும்பம் வாய்க்கணுங்கிறது கனவு. திருச்செந்தூர் நல்ல மத சண்டை இல்லாத ஒரு நாடு வரணுங்கிறது என்னுடைய கனவு. மத சண்டை இல்லாத நாடு ஒரு உட்டோப்பியாவா இருந்தா கூட அதான் என்னுடைய கனவு. கோயிலுக்கு போனா சத்தம் சண்டரவு சச்சரவு. ஏ சனியனே முருகா, முருகன் சன்னிதானத்துல நின்றுகிட்டு, ஏ சனியனே முருகா, இரவு சூடம் காமிக்காருலா கும்பிட, ஐயர் சூடம் காட்டுறாரா, அவர் முருகன் பையன் பேரு, ஏ இளவெடுத்த சனியனே முருகா, அவர் சூடம் காட்டுறாருலா பாரு, அவர் முருகன். அதை விட ஒரு காட்சி பார்த்தங்க, திருச்செந்தூர்ல தங்கத்தேர் எழுக்கிறான், பணத்தை கொட்டி ஒரு வரி சொன்ன கண்ணதாசன் எழுதுறார், பாவம் தீர்க்க பணத்தை இறைப்பவன் பச்சை மடைய நடான்னு எழுதினார். கோயில கொண்டே உட்டியல்ல குட்டு குட்டுன்னு கொட்டிட்டா செஞ்ச பாவம்லாம் சரியா போயிருமாங்க. தங்கத்தேர் அதுக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி, பணக்கார ஃபேமிலி, அந்த குடும்ப தலைவன் வெறும் வேட்டி சட்டை போடக்கூடாது, ஆள் இவ்வளவு சைஸுக்கு இருக்காரு, நகை நட்டுலாம் போட்டிருக்காரு, பெரிய நகையெல்லாம் போட்டுட்டு அவர் இருந்தா இப்படி வர்றாரு. அவர் மனைவி அவரை மாதிரி டபுள் சைஸு, அது
அது திருச்செந்தூர் பிரகாரத்தையே ரெண்டு பேரும் அடைச்சு வர்றாங்க. ஃபுல்லி ஆக்குப்பைடு வரா. அவ பையங்க ரெண்டு பேர் அப்படி அவங்க நகை அவனே சின்ன பையில்தான் கை விரல் போனால் மோதிரம் போட்டுருவான் அப்படி அப்படி டாம்பீகமாக வர்றாங்க. அந்த தங்கத்தேர் ஊர்வலத்தில் அப்ராணியாக இருந்தது யாருன்னா முருகன் மட்டும்தான். அவர் திருச்செந்தூர் முருகன் அந்த தேரில் என்னை எங்கடா இழுத்துக்கிட்டு போறீங்க உண்மையா பார்த்தேன் முருகனை பார்த்தேன் அவர் என்கிட்ட பேர் ஏப்பா ராமச்சந்திரா என்னை எங்கப்பா இழுத்துட்டு போறாங்க நான் பாட்டில் தானப்பா உள்ள உட்கார்ந்துருந்தேன் கொண்டே கடல்ல கடல்ல போட்டுருவாங்களோ அந்த தங்கத்தேர் இழுக்கிறவனுக்கு ஒரு அருணகிரிநாத திருப்புகள் தெரியுமான்னு கேளுங்க இல்ல தங்கத்தேர்னா எதுக்காக இழுக்கிறோங்கிற அந்த சாஸ்திரத்தை கேளுங்க ஒன்னும் தெரியாது. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க மென் ராங்கிள் ஃபார் ரிலிஜன் ஃபைட் ஃபார் இட் ஈவன் டை ஃபார் இட் பட் நெவர் ட்ரை டு லிவ் இட் வி ஷுட் லிவ் அவர் ரிலிஜன் அதுவும் குறிப்பாக இந்து மதத்தை நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆனா எனக்கு ஒரு மகிழ்ச்சிங்க இப்ப சமீபத்தில் மெரயம் குரியன் அப்படிங்கிற ஒரு இது உங்க பொது அறிவுக்கான ஒரு சவால் ஒரு மோகன் ரெண்டு விஷயம் சொல்லி முடிச்சுடுறேன் ஏன்னா அவர் டென்ஷன்ல கிடக்காரு மோகன சுந்தரம் அவர் டென்ஷன்ல ஏன்னா அவர் அடுத்து பேசணும் 8 மணிக்குள்ள முடிக்கிறேன்னு வேற இவருக்கு என்ன சேகரனுக்கு அவன் பிரசவிச்ச கர்ப்பம் தரிச்சவனுக்கு தானே தெரியும் அவன் சர்ச்சில் சொன்ன மாதிரி ஐ கன்சீவ் அண்ட் கன்சீவ் பட் ஐ டோன்ட் டெலிவர்னா ஐ கன்சீவ் அண்ட் கன்சீவ் பட் ஐ டோன்ட் டெலிவர்னா பட் ஹியர் இஸ் எ மேன் ஹூ ஹேஸ் கன்சீவ்ட் ரெடி டு டெலிவர் மோகன சுந்தரம் டெலிவரி பண்றதுக்கு தயாரா இருக்கிறார் அதனால அவருக்கு பிரசவ ஒலி வர்றதுக்குள்ள நான் முடிச்சிடணும் என்ன சொன்னேன் மறந்து போச்சே மகள் இல்ல சொல்ல மகள் ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டாலே பொது அறிவுக்கு ஒரு மரியம் மரியம் டொரயான் குரியான் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்துவ பெண்மணி நம்முடைய மயிலை கபாலீஸ்வரர் கோயிலையும் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலையும் போய் ரெகுலரா போய் சாமி கும்பிடுறாங்க அதுதான் வேணும்னு நான் ஆசைப்படுறேன் அதான் வேணும் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி சார். இப்ப வந்து இது என்ன பொது அறிவு கேள்வி ஐ த்ரோ திஸ் க்வெஸ்சன் டு யூ ஹூ இஸ் திஸ் மரியம் டொரயான் குரியன் குழு சொல்லட்டா ஒரு குழு கொடுக்கட்டா அந்த அம்மா கபாலீஸ்வரர் கோயில்ல போய் நின்று கைய நெஞ்சுக்கு நேரம் வச்சு பிரபோ தேவோ என்னை காப்பாத்து பிரபோ தேவோ என்னை காப்பாத்து யாராவது சொல்லுங்க 100 ரூபாய் தர்றேன் நயன்தாரா அப்புறம் என்ன இந்தியாவுக்கு எதிர்காலம் இல்லை இல்லைங்கிறீங்க இவ்வளவு பேர் தெரிஞ்சிருக்குது பொது அறிவு பூத்து குழுங்குற பூங்காவாக இந்தியா இருக்கிறது பிரபு தேவோடன் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருங்க நம்ம எல்லாரும் பணம் 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 அலையிறோம் பணம் 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 தான் கனவா இருக்கு கனவுல பணம் வந்தா கூட பொறுக்கிறோம் சில பேர் கனவுல செக்குல கையெழுத்து போடுறோம் அதுல இன்னொரு கனவுல ஒருத்தர் வாங்குறான் பணம் 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 பணம்னு பேயோ அலையிறோம் அதுதான் அந்த அந்த இது சொன்னேன் தேவைகளை எல்லாம் ஆசைகளாக்கி கொள்ளுங்கள் ஆசைகளை எல்லாம் தேவைகளாக்கி கொண்டால் நமக்கு விமோசனமே கிடையாது உங்களுக்கு இன்னொரு மேற்கோள் சொல்லட்டா வி ஆர் புவர் நாட் பிகாஸ் வி ஹவ் லெஸ் மணி வாக்கியத்தை நல்லா கவனிச்சுங்க வி ஆர் புவர் நாட் பிகாஸ் வி ஹவ் லெஸ் மணி பட் பிகாஸ் வி டூ நாட் நோ ஹவு டு மேனேஜ் வாட் வி ஹாவ் சரியா குறைஞ்ச பணம் இருக்கிறதுனால ஏழை இல்லை அந்த குறைஞ்ச பணத்தை வச்சுக்கிட்டு எப்படி நிம்மதியா வாழ்றதுன்னு தெரியாததுனால தான் ஏழை இந்த பணத்தின் மேல வெறி இருக்கிறதுனால தான் லஞ்சம் லாவண்யம் ஊழல் நான் சொன்னா இல்லையான்னு தெரியல அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன் ஒரு போலீஸ்காரர் பஞ்சாதியும் ஒரு ப்ரொஃபஸர் பஞ்சாதியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் ஒருத்தர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது
நெருக்கமான சிநேகிதிகள். அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரொஃபஸர் ஷார்ட் டெம்பர்ட் பர்சன், நாட் லைக் மீ. ஐ எம் ஏ ப்ரொஃபஸர், நான் ப்ரொஃபஸராக இருந்தேன். எனக்கு ஒரு நாள் கிங்லியர் பாடம் நடத்திட்டு உயிரை கொடுத்து நடத்தி நானே லியராக மாறி, ஐயோ அச்சா ஆத்தா அப்பான்னு பேசி இங்கிலீஷில் தமிழில் எல்லாம் பேசிட்டு ரொம்ப நாக்குறண்டு போய் கேன்டீனில் டீ குடிக்கலாம்னு போகிறேன். அந்த கிளாஸில் பாடம் கேட்ட ரெண்டு பேரும் முன்னாடி போகிறான் டீ குடிக்கிறதுக்கு. ரெண்டு பேரும் என்னை பற்றி பேசிட்டு போகிறான். மாப்பிள்ள, ராமச்சந்திரன் சாரை நினச்சா பாவமாக இல்லை அப்படின்னா ஒருத்தன், ஏய் நம்ம மேலேயும் பரிதாபப்பட ஆள் இருக்குடா அப்படின்னு உன்னிப்பா கேட்குறேன். அவன் சொல்கிறான், ஆமாம் மாப்பிள்ள பாவம், யார் பெத்த பிள்ளையோ, எப்படி உயிரை கொடுத்து பாடம் நடத்துனதுக்கு அவங்க பட்டம், பாவம் யார் பெத்த பிள்ளையோ, ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன கற்று கத்துறாயா, நான் உயிரை கொடுத்து பாடம் நடத்தினா ஒரு ஜான் வயிற்றுக்கு என்ன கற்று கத்துறாயா. அது அந்த ப்ரொஃபஸர் ஷார்ட் டெம்பர்டா, ஏதாவது தப்பு பண்ணால் பொண்டாட்டி அடிச்சிடுறாரு. அதே வேதனையோடு வந்து ப்ரொஃபஸர் பொண்டாட்டி போலீஸ்காரன் பொண்டாட்டி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, ஏக்கா இவர் ப்ரொஃபஸரு படித்தவர் அறிவு இருக்கும்னு நினச்சி, வாக்கியத்தை நல்லா கவனிச்சிங்க, இவர் படித்தவர் அறிவு இருக்கும்னு நினச்சி கழுத்தை நீட்டிட்டேன், சின்ன தப்பு பண்ணால் கூட டப்புன்னு அடிச்சு போடுறாருக்கா, ஓ நீ போலீஸ்காரனுக்கு வாக்கப்பட்டிருக்கியக்கா எப்படிக்கா அப்படின்னுக்கா. அவ சொல்லியிருக்கா, அடியே அதை ஏண்டி கேட்குற, அதுவும் என் புருஷன் யூனிஃபார்மில் இருந்துட்டாருன்னு வையி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் ஏண்டி போலீஸ்காரன் பொண்டாட்டியா இருந்துக்கிட்டு தப்பு பண்ற, நாயே நாய்க்கு பிறந்த நாயே, போலீஸ்காரன் பொண்டாட்டி தப்பு பண்ற அப்படின்னு வலது கையை தூக்கிட்டு அடிக்க ஓடி வருவாரு. இடது கையில் 50 ரூபா கொடுப்பேன், அவர் வாட்டில் போயிடுவார். ஃபிஃப்டி ருபீ மேஜிக், 50 ரூபா மந்திரம், அது இடது கையில தான் கொடுப்பாளாம். டர்டி மணி, டர்த்தி மணி. ஒருத்த அருமையாக கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு, இப்போ கிரகப்பிரவேசம் முடிஞ்சவொடனே சாயங்காலம் உட்காந்து அழுதுருக்கான் வீட்டில் உட்காந்து. அவன் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருக்கான், ஏன்டா அழுகுற இவ்வளோ பெரிய வீடு அருமையாக கட்டியிருக்க, ஏன்டா அழுகுற அப்படின்னு. இல்லை மாப்பிள்ள, 2700 ஸ்கொயர் ஃபீட்டில் பிரமாதமாக வீடு கட்டிட்டேன், ஆனால் அந்த நிலம் யாருதுன்னு தெரியலையே மாப்பிள்ளன்றான். எப்படியாவது பணக்காரன் ஆகணும், எப்படியாவது வீடு கட்டணும், எப்படியாவது கார் வாங்கணுங்கிற கனவு அல்ல மகாகவி பாரதி சொன்ன கனவு. எல்லாரும் இன்புற்றிருக்க நினைக்க வேண்டும் என்கிற தாய்மானவரைத்தான் பாரதி கனவு கண்டார். அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். நம்முடைய மதம் மனிதம் சார்ந்ததாக இருக்க வேண்டும். கமல்ஹாசன் சொன்னார், நீங்கள் பாலாபிஷேகத்துக்கு கொடுக்கிற பாலை உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஒரு சப்போர்ட், பாலாபிஷேகத்துக்கு செலவழிக்கிற பணத்தை வருமான வரியை கட்டுங்கள். இன்கம் உயர்நீதிமன்றத்தில் சொன்னாங்க, பாலாபிஷேகத்துக்கு நீங்கள் செலவழிக்கிற பாலை அநாத குழந்தைகளுக்கு கொடுங்கள். போராட்டம் நடத்துறாங்க இந்த நாட்டில் தெரியுமா, போராட்டம் நடத்துறாங்க. அவங்க ரெண்டு பேருமே, கமலும் சரி உயர்நீதிமன்றமும் சரி, தப்பா எதுவுமே சொல்லலைங்க. தே ஹவ் ராட்டிஃபைடு திருமூலர். திருமூலர் என்ன சொன்னார், நடமாட கோயில் நம்பர் கொண்டியின் பணமாட கோயில் பகவர்த்த தாதா, பரமாட கோயில் பகவர் கொன்றியின் நடமாட கோயில் நம்பர்க்கங்காகும். யாவர்கா பொக்க மிக்கவர் பூவும் நீரும் கண்டு, யாவர்கா சேகரன் பொக்கம் மிக்க பூ, ஒரு வருஷம் அதை சொல்லி சொல்லி அது பேச்சு. அதே மாதிரி நடமாடுகிற தெய்வமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் கொடுப்பதெல்லாம் படமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு போய் சேரும். ஆனால் பகவானாக படமாக இருக்கக்கூடிய பகவானுக்கு கொடுக்கிறதெல்லாம் நடமாடும் கோயிலாகிய மனிதர்களுக்கு போகும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை என்று யார் பேசினார், திருமூலர் பேசினார். திருமூலர் திருமந்திரத்தில் பேசினதை தான் கமல் ராட்டிஃபை பண்ணார், உயர் நீதிமன்றம் ராட்டிஃபை பண்ணுச்சு. அதுக்கு எதிராக போராட்டம் பண்றான், யோசிச்சு பாருங்க. மென் ரேங்கிங் ஃபார் ரிலிஜன், ஃபைட் ஃபார் இட், டை ஃபார் இட், பட் நெவர் ட்ரை டு லிவ் இட். அந்த மதத்தை வாழ்கிறவர்களாக நாம் உழைத்து பணம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த கனவு என்னுடைய கனவு, அந்த கனவு மெய்ப்பட வேண்டும். பாரதியின் கனவு என்னுடைய கனவாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
சார்லி சாப்ளின் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன். லைஃப் லாஃப்ஸ் அட் யூ. லாஃப் அட்னா கேலி பண்ணும்னு அர்த்தம். லைஃப் லாஃப்ஸ் அட் யூ வென் யூ ஆர் அன்ஹாப்பி. லைஃப் ஸ்மைல்ஸ் அட் யூ வென் யூ ஆர் ஹாப்பி. லைஃப் சல்யூட்ஸ் யூ வென் யூ மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ.